அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் தேய்பிறை பஞ்சமி. வராகி அம்மனை மனதார நினைத்து ஒரு பேப்பரில் இதை எழுதி வையுங்கள், நீங்கள் கேட்டது அப்படியே கிடைக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு பஞ்சமியை முன்னிட்டும் வராகி அம்மனுடைய மிகவும் எளிமையான வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல் அவசியம் கிடையாது. தவிர்க்க முடியாத காரணங்களால விளக்கேற்ற முடியாதவங்க கூட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வழிபாட்டு முறையை நீங்க செய்யலாம். அதே போல ரெகுலரா பஞ்சமி பூஜைகள் செய்யறவங்க, மேலும் பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மனுடைய நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் செய்யறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வழிபாட்டு முறையையும் நீங்க சேர்க்கலாம். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவைப்படுவது ஒரு நோட் புக் அல்லது பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. அது ரூல்டு அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க பயன்படுத்தணும். மற்ற நிறங்களில் எழுத வேண்டாம். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இதை நீங்க தவிர்க்கணும். முதல் விஷயம், பஞ்சமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் அதாவது ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2023 வியாழக்கிழமை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரவு 10:55 வரை பஞ்சமி திதி இருக்கு. பொதுவாகவே வராகி அம்மனுடைய வழிபாட்டை இரவு நேரத்துல செய்வதுதான் அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதன் அடிப்படையில நாளைய தினம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7 முதல் இரவு 10 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல வராகி அம்மனுக்கு உரிய அத்தனை பூஜைகளையும் நாம் செய்யணும். பஞ்சமி பூஜை, வராகி அம்மனுக்கு உரிய நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள், இப்ப நம்ம பார்க்க போகும் ரகசிய வழிபாட்டு முறைன்னு அத்தனை பூஜைகளையும் இந்த இடைப்பட்ட நேரத்துல தாங்க செய்யணும். தவிர்க்க முடியாத காரணங்களால நாளைய தினம் இரவு நேரத்துல பூஜைகளை செய்ய முடியாதவங்க மட்டும் நீங்க நாளைய தினம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 3 முதல் விடியற்காலை 5 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்திலும் பூஜைகளை நீங்க செய்யலாம். சரிங்க, இப்ப பஞ்சமி திதி வரக்கூடிய நாள் மற்றும் நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்க, நாளைய தினம் கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். மேக்சிமம் நீங்க தலைக்கு குளிச்சிருங்க. வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவங்க மட்டும் நீங்க நார்மலா குளித்தாலே போதும். வராகி அம்மனுடைய போட்டோ வச்சிருக்கிறவங்க அதை நல்லா தொடச்சு மஞ்சள் குங்கும போட்டு நீங்க வச்சிருங்க. விக்கிரகம் அதாவது சிலை வச்சிருக்கிறவங்க அபிஷேகம் நீங்க செய்யணும். குறைந்தபட்சம் பால், தயிர் மற்றும் தேனால் நீங்க வராகி அம்மனுக்கு அபிஷேகத்தை செய்யுங்க. அபிஷேகம் முடிந்து மஞ்சள் குங்கும பொட்டையெல்லாம் வச்சதற்கு பிறகு வராகி அம்மனுக்கு பிடித்தமான மலரை நீங்க வைக்கணும். செவ்வரளி மலர் கிடைக்கிறவங்க அதை நீங்க கட்டாயமாக பயன்படுத்துங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கிறது செவ்வரளி மலர் தாங்க. அடுத்தபடியாக சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ அல்லது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சங்கு புஷ்பத்தையும் நீங்க பயன்படுத்தலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க இதை நீங்க செய்யுங்க. மற்றவர்கள் டைரக்டா நீங்க மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. பூக்களை வச்சதற்கு பிறகு வராகி அம்மனுக்கு உரிய நைவேத்திய பொருட்களை நம்ம வைக்கணும். முக்கியமாக வைக்க வேண்டிய பொருள் பானகம் மற்றும் தேன் கலந்த மாதுளம் பழம் முத்துக்கள். வராகி அம்மனுக்கு விருப்பமான இந்த பானகத்தை எப்படி செய்யணும்ன்றதையும் ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். புதியதாக பாக்குறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. சுத்தமான தண்ணீர்ல கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் வெள்ளம் அல்லது பிராண்டடா இருக்கக்கூடிய தூள் வெள்ளமாக இருந்தால் நீங்க ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம்
கிடையாது. அப்படி இல்லைன்னா வெள்ளம் கலந்த அந்த தண்ணீரை நீங்க வடிகட்டி எடுத்துக்கணும். அதுல ஒரு டீஸ்பூன் அளவிற்கு எலுமிச்சம்பழம் சாறு மற்றும் ஒரு சிட்டிக்கை அளவு சுக்குத்தூளை நீங்க ஆட் பண்ணணும். அவ்வளவுதாங்க இந்த பானகம். அடுத்தபடியாக பூமிக்கு அடியில் விளையக்கூடிய அத்தனை விதமான கிழங்கு வகைகளையும் வராகி அம்மனுக்கு நைவேத்தியமாக நம்ம வைக்கலாம். எல்லா பொருட்களையும் வைக்கணும்னு கிடையாதுங்க, அது உங்களுடைய விருப்பம். பானகம் மற்றும் தேன் கலந்த மாதுளை முத்துக்கள் தாங்க கட்டாயமாக நம்ம வைக்கணும். மற்ற பொருட்கள்லாம் ஆப்ஷன் தாங்க. உங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் முடியுமோ அதை நீங்க வைக்கலாம். சர்க்கரை வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, வேர்க்கடலை, பனங்கிழங்கு போன்ற எந்த கிழங்கு வேணாலும் நீங்க வைக்கலாம். இந்த பொருட்களை கழுவ வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதே போல சமைக்கவோ வேக வைக்கவோ கூடாதுங்க, டைரக்டா நீங்க நைவேத்தியமாக வைக்கணும். பூஜை முடிந்ததற்கு பிறகு அந்த பொருட்களை வேக வைத்தோ அல்லது சமைத்தோ நாம் சாப்பிடலாம். இந்த நைவேத்திய பொருட்களை எல்லாம் வச்சதற்கு பிறகு வராகியம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்திற்கு முன்பாக 5 அகல் விளக்குகளை நீங்க ஏற்றுங்க, அல்லது ஒரு விளக்கை கூட நீங்க ஏற்றலாம். பஞ்சமி அன்னைக்கு 5 அகல் விளக்குகளை ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஒரு விளக்கை நீங்க ஏற்றுங்க. கிழக்கு திசையை நோக்கி அந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க. வராகியம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் இல்லாதவங்க நீங்க தனியா ஒரு அகல் விளக்கை ஏற்றணும். அந்த விளக்கையும் கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க ஏற்றணும். அந்த விளக்கிற்கு நைவேத்திய பொருட்களை எல்லாம் நீங்க வைக்கணும். அந்த விளக்கின் ஒளியில வராகியம்மன் இருப்பதாக நீங்க பாவனை செஞ்சுக்கணும். அந்த விளக்கிற்கு முன்பாக நீங்க 5 அகல் விளக்குகளை ஏற்றலாம், அல்லது ஒரு விளக்கை கூட நீங்க ஏற்றி வைக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வராகியம்மனுடைய விக்கிரகம் அல்லது போட்டோ இல்லாதவங்க தனியாக ஒரு அகல் விளக்கை நீங்க ஏற்றணும். அந்த அகல் விளக்கை தான் வராகியம்மனாக நீங்க நினைச்சுக்கணும். சோ அந்த விளக்கிற்கு முன்னாடி தான் நீங்க பஞ்ச தீபத்தையும் ஏற்றலாம், அல்லது ஒரு அகல் விளக்கு கூட நீங்க ஏற்றி வைக்கலாம். விளக்கேத்தினதற்கு பிறகு நீங்க தேங்காய் உடைத்து வைத்து கற்பூர ஆரத்தியை காட்டுங்க. கட்டாயமாக தேங்காய் உடைக்கணும்னு கிடையாதுங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க தேங்காய் உடைத்து வைத்து கற்பூர ஆரத்தியை காட்டுங்க. மற்றவர்கள் தேங்காய் உடைக்காமலும் நீங்க நைவேத்திய பொருட்களை வச்சுட்டு கற்பூர ஆரத்தியை காட்டுங்க. வராகியம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க, மேலும் விளக்கேத்த முடிகிறவங்க இப்ப நம்ம பார்த்த விஷயங்களை செஞ்சுட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. மற்றவர்கள் டைரக்டா நீங்க மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் ஆல்ரெடி நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல தாங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். வராகியம்மனை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிரார்த்தனையை முடிச்சதற்கு பிறகு இப்ப நம்ம பார்க்க போகும் எளிமையான மந்திரத்தை 108 முறை 108 டைம்ஸ் நீங்க எழுதணும். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல தாங்க எழுதணும். வீட்டில் உட்கார்ந்தும் எழுதலாம், அல்லது கோவிலுக்கு போக வாய்ப்பு இருக்கிறவங்க அங்க உட்கார்ந்து கூட நீங்க எழுதலாம். வராகியம்மன் கோவிலாக தான் இருக்கணும்னு கிடையாதுங்க, எந்த கோவில்ல வேணாலும் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நீங்க எழுதலாம். வர்க் பண்ற இடத்துல அல்லது பிசினஸ் பண்ற இடத்துல எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும், பிரேக் டைம் இருக்கு, யாரும் கொஞ்ச நேரத்திற்கு தொந்தரவு செய்ய மாட்டாங்கன்னா அங்கிருந்து கூட நீங்க எழுதலாம். எந்த டைரக்ஷனை வேணாலும் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்க எழுதலாம். 108 முறை 108 டைம்ஸ் எண்ணிக்கை சரியாக இருக்கணும். அதனால நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க, 1-2-3 போட்டுட்டு எழுதுங்க. சரி வாங்க, எழுத வேண்டிய அந்த மந்திரம் என்னன்றத பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் வாம் வாராகி நம, ஓம் வ்ரூம் சாம் வாராகி கன்னியகாயை நம, ஓம் வாம் வாராகி நம, ஓம் வ்ரூம் சாம் வாராகி கன்னியகாயை நம, ஓம் வாம் வாராகி நம, ஓம் வ்ரூம் சாம் வாராகி கன்னியகாயை நம. அவ்வளவுதாங்க மிகவும் எளிமையான வராகியம்மனுடைய அதிசக்தி வாய்ந்த பீஜாட்சரம் கலந்த மந்திரம் இது. கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரத்திற்கு இருக்கு. பஞ்சமி திதியில இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். 108 முறை எழுதி முடிச்சதற்கு பிறகும் வராகியம்மன் கிட்ட இன்னொரு முறை உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. ஒரே பேப்பர்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க, எத்தனை பேப்பர் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல கூட நீங்க எழுதிக்கலாம். 108 முறை இந்த மந்திரத்தை நம்ம எழுதணும், அது மட்டும் தாங்க நோக்கம். அதே போல இந்த மந்திரத்தை ஒரே லைன்ல கூட நீங்க எழுதிக்கலாம். உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக 3 லைனா ஸ்பிளிட் பண்ணி நான் காமிச்சிருக்கேங்க. நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம், அல்லது 2 லைனா கூட நீங்க எழுதலாம், அல்லது நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல 3 லைனா கூட நீங்க ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அதே போல தமிழ்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க,
இங்கிலீஷில் கூட நீங்கள் எழுதிக்கலாம், அல்லது உங்களுடைய லாங்குவேஜ் எதுவோ அதில் நீங்கள் எழுதிக்கோங்க. எந்த லாங்குவேஜில் எழுதுனா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மொழியில் நீங்கள் எழுதுங்க. மந்திரம் எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பரை நீங்களே சேஃப்டியாக ஒரு இடத்துல வச்சுருங்க. பூஜை அறையில் தான் வைக்கணும்னு கிடையாதுங்க, சுத்தமான ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. தேவைப்படுறவங்க இப்போ நம்ம பார்த்ததை போல கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, உடனடியாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். ஒரே நேரத்தில் பல கோரிக்கைகளை வைக்க வேண்டாம், ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கையை எடுத்துக்கோங்க, அதற்காக இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.